Winners class students are going to talk about this. We are going to talk about TNPSC result. This is the result of the result. So, TNPSC member is going to tweet. So, you are going to tweet. So, you are going to tweet. So, we are going to talk about this. We are going to talk about the result. So, we are going to talk about the details. Subscribe to our channel. Subscribe to the bell button. All of this. This is the result of the psychologist. And correctional service department Tamil Nadu jail service lende pathina idukana result vandu uttirukanga oral test mudinja oral test la seethi final mark list vandu uttirukanga indha thervu eludhi irukkudaiya manavargal vandu neenga official website la poittu neenga check panikonga adu mattum illama kedathana indha vaarathukulla avar sonna mari indha oru vaarathukulla pathina naangu thervugalukana mudivugal vandu veliyittirukanga so konjam check panikonga naangu illa ettu thervugale vittirundalum nama edhirpaakka koodiya perumaana lachakkanakana manavargal edhirpaarkka koodiya group 2 group 4 kana result mattum veliyidala appadina மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டோட தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் அப்படி அப்படின்ற மாதிரி அப்புறமா தீர்ப்பு வந்த நாட்கள்லேருந்து வந்து கால்குலேஷன் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். ஸோ அப்படி நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம நாட்களில் வந்து கால்குலேஷன் பண்ணோம்னா தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. ஸோ தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இவங்க ரைட் பெட்டிஷன் போட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 மாதம் டைம் வேணும், 90 நாட்கள் வந்து எங்களுக்கு டைம் வேணுன்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா 90 நாட்கள் வந்து டைம் கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செப்டம்பரில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்த மாதிரி தெரியுது. ஸோ செப்டம்பர் அக்டோபர்னு சொல்லி தீர்ப்பு வந்து 2 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 1 மாதம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் நவம்பர் வந்து நம்ம இறுதியில் வந்து குரூப் 2 ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க தீர்ப்போட அது ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், கோர்ட்டோட தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம்னு சொல்லிட்டு 90 நாட்கள் டைம் கேட்டாங்க இல்லையா. அந்த 90 நாட்கள் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ, அதாவது 90 நாட்கள் அதுக்குள்ளே பண்ணிடணும், அவ்வளோதான் மேட்ரு. அப்போ 90 நாள்னால் 80 நாள், 85வது நாள் கடைசி கட்டத்தில் வந்து இந்த குரூப் 2 ரிசல்ட்டை வெளியிடுவாங்க அப்படின்றதான் இப்போ நமக்கு தெரியுது. ஸோ 2 மாதம் முடிஞ்சிச்சு, இந்த மாதம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக குரூப் 2 ரிசல்ட்டை வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதை சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.